வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளாக் வந்துட்டு ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு, தேங்காய் பால் சாதம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா நெய் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்குங்க கூடவே. நெக்ஸ்ட் வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்க வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட்டுக்குங்க. ரொம்ப தக்காளி போட வேணாம். நாங்கள் தேங்காய் பால் சாதத்தோட வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. வெஜிடபிள் போட்டும் செய்யலாம், போடாமல் செய்யலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க எண்ணெயிலே போட்டு. நாங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம், பாஸ்மதி அரிசியில் செய்யலை. ஸோ நான் 1.5 கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ வதங்கிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸோட நம்ம இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப்பு தேங்காய் பால், 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் நாங்கள். ஸோ 3 கப் தேங்காய் பால் போட்டுட்டு அரிசியோடு நல்லா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஜஸ்ட் கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரை போட்டு நம்ம மூடிடலாம். குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வைங்க. நாங்கள் போட்டிருக்கிறது புழுங்கல் அரிசி, அதனால் நாங்கள் 3 விசில் வச்சுருக்கோம். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டிங்கன்னா 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தேங்காய் பால் ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். 1 விசில் 2 விசில் விட்டினாலே பாஸ்மதி அரிசி போதும். நம்ம புழுங்கல் அரிசி நாங்கள் 3 விசில் விட்டுருக்கோம். பாருங்க, நமக்கு உதிரி உதிராக நமக்கு சூப்பரான தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம காம்பினேஷன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் ரைஸுக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நாங்கள் பர்கோடா ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஸோ பர்கோடா ஃபிஷ் தான் வந்து இப்போ தவா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ அது நாங்கள் முன்னாடி நாளே வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃபிஷ் வந்து நம்ம முன்னாடியே போட்டு மேரினேட் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். நல்லா மீனுக்குள்ள மசாலா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முந்தினால நீங்கள் வந்து மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணுறது எல்லாமே நாங்கள் வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை மேரினேஷனுக்காக என்னென்ன மசாலாலாம் போட்டுருக்கோமோ அது எல்லாமே இன்னொரு வீடியோ நாங்கள் தனியாகவே போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இப்போ சாதத்தோட வச்சு சாப்பிட வேண்டியதாக இது. நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ தேங்காய் பால் சேதத்துக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.